போன எபிசோடில் ட்ரெய்லர் பார்த்துங்க. இன்றைக்கி தாங்க அதோடய படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து பாகுபலி 1, 2, ஏன் பார்ட் 3, பார்ட் 4 கூட போனாலும் போவோம். ஏன்னா வந்து வெக்கேஷன், ஸோ அவ்வளோ இடங்க உங்களுக்கு காமிக்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலேசியா டு மயாமி சம்மர் வெக்கேஷன் பார்ட் 1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மர் ஹாலிடேக்கு நாங்கள் செலக்ட் பண்ண இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியன். மெயின்லி வந்து கிராண்ட் கேனியன் தான். கிராண்ட் கேனியன் வந்து லாஸ் வேகஸோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது கிட்டக்காக இருக்கிறதுனால, நாங்கள் அதையும் சேர்த்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இதை செஞ்சுருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் வந்துட்டு லாஸ் வேகஸ், கிராண்ட் கேனியன், இன்னும் ஃபியூ பிளேசஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூடயே வாங்க. எங்கள் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30. ஸோ அஸ் யூஷுவல் நாங்கள் 2 hours பிஃபோர் செக்இன் பண்ணுறதுக்காக வெளனியாவே ஏர்போர்ட் போயிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் காரை வந்து பார்க் அண்ட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது பார்க்கிங் அது. ஸோ அங்கே வந்து 7 days உள்ள மாதிரி நாங்கள் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு எங்கள் காரை நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு அங்கே கொடுத்த ஷட்டலில் வந்துட்டோம். நாங்கள் வந்து ஃபோர்ட் லாடர்டேலேருந்து தான் எங்களோட ஃப்ளைட் எடுத்தோம். டைரக்ட் ஃப்ளைட்னா ஃபோர்ட் லாடர்டேல் டு வேகஸ் வந்து அபவுட் 5 hours பிடிக்கும். ஆனால் இந்த நாங்கள் எடுத்த ஃப்ளைட் வந்து ஒரு ட்ரான்சிட் இருந்துச்சு சான் லூயிஸ் மிசோரியில். ஸோ நாங்கள் போய் லாஸ் வேகஸ் சேர்கிறதுக்கு ஈவினிங் ஆச்சு. நாங்கள் வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தான் அங்கே ஃப்ளை பண்ணோம். இது வந்து லோ காஸ்ட் கேரியர். ஃபோர்ட் லாடர்டேல் வந்து அவங்களோட ஹப். நாங்கள் வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸை இது செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். சோஃபா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஏர்லைன்ஸ் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு பொறுத்தவரையிலும் இட் வாஸ் ஃபைன். ஏர்க்ராஃப்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. முக்கியமாக வந்து இட்ஸ் ஆன் டைம் எல்லாமே, நோ இன்டராப்ஷன் இன் சர்வீஸ். ஸோ எங்களுக்கு இந்த 2 தடவையும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸில். ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் எல்லாருமே மாஸ்க்கு கம்பல்சரி போட்டிருக்கணும். அதே மாதிரி ஃப்ளைட்லேயுமே வந்துட்டு நம்ம மாஸ்க்கை கழட்டவே கூடாது. அந்த கேபின் க்ரூஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சாப்பிட்ற டைம் அந்த மாதிரி டைமில் தான் மாஸ்க் கழட்டணும். அதை தான் தட் ஃபுல்லாகவே நம்ம வந்து மாஸ்க் போட்டு தான் ஃப்ளை பண்ணணும். வேகஸ் வந்து நாங்கள் இறங்கிட்ட பிறகு அந்த கேட்டுக்கு வெளியாகும் போது ஒரே கலர்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னு பார்த்தா எங்கே பார்த்தாலுமே கெசினோஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போர்டிங் கேட், இங்கேயே அவங்க கெசினோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சைன் மாதிரி, வேகஸ்க்கு வரவங்க கெசினோஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து செயின்ட் லூயிஸ் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் ட்ரான்ஸிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை, மக்களே இல்லை, அப்படியே அமைதியாக ஒரு ஸ்டார் கூட எதுவுமே திறக்கலை, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டல்லாக இருந்தது, போரிங்காக. பட் இங்கே வந்து இறங்கின கையோடையே இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி. ஆமாங்க, இலை சாப்பாடு போடும் போது இலையை போட்டு அப்புறம் வந்து இனிப்பு வைப்பாங்களே, அதே மாதிரி தாங்க ஏர்போர்ட்டில் வந்தோடனே கெசினோ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது லாஸ் வேகஸ் பூலவர்ட். இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் எல்லா விஷயங்களும் இருக்குது, அதாவது கெசினோஸ், டிசைன் ஹோட்டல்ஸு, நல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ வேகஸ்க்கு வரவங்க எல்லாமே வந்து இதை பார்க்குறதுக்காகவே தான் வருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் தான், ஆனால் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எஸ்கலிபருங்கிற இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கினோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீப்லேயே இருக்குது. இந்த ஹோட்டல் உள்ளுக்கு எப்படி இன்டீரியர் டிசைனிங் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே உள்ள ஸ்ட்ரீப்பில் உள்ள எல்லா ஹோட்டல் உள்ளுக்குமே நம்ம போய் உள்ளுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஹோட்டலுக்குமே ஒரு யூனிக் டிசைன் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்கலிபரோட உள்ளுக்குள்ள அமைப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட லாபி, அங்கே தான் செக்இன் பண்ணுறது. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே வந்து கெசினோ கவர் பண்ணியிருக்கு. ஒரு சைட்டு மட்டும்தான் செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றது எல்லாமே கெசினோ தான் அங்கே.
நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்ட பிறகு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெளியே போய் நடக்கலாம், போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். கொஞ்சம் தூரம் தான் போக முடிந்தது, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாமே ஹீட் வேவ்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில், ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நாங்கள் இன்டோர்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்புறம் டயர்டாக இருந்தது, அதோட ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே தான் எங்களுக்கு ஆஃபிஷியலாக எங்களோட ட்ரிப் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் எக்ஸ்கலிபர் பக்கத்துலேயே வந்து நியூயார்க் நியூயார்க் ஹோட்டல்னு இருக்குது. அந்த ஹோட்டல் நீங்கள் பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ புரூக்ளின் பிரிட்ஜ், அப்புறம் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அப்புறம் அந்த ஹர்ஷீஸ் சாக்லேட், அந்த மாதிரிலாம் வந்து அந்த கான்செப்ட் அங்கே வச்சுருப்பாங்க. அது என்ன காமிக்குதுன்னா வந்து நியூயார்க்கில் உள்ள எப்படி அந்த பில்டிங்லாம் அங்கே இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரெப்ளிகா மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்க் எம்ஜிஎம் ஹோட்டல். அந்த பார்க் எம்ஜிஎம் ஹோட்டல் உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றி பார்த்தோமா அங்கே உள்ள டெக்கரேஷன்ஸ், அந்த ஆர்கிடெக்சர், அந்த டிசைன்ஸ், அதெல்லாம் பார்க்க போனோமா நம்ம இன்னமும் இட்டாலியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லா ஹோட்டல்களுக்கும் எஸ் யூஷுவல்ங்க, கேசினோ இஸ் த மெயின் திங்க. என்ன ஒரு குட் திங்னா, ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு சர்டன் ஹோட்டல்ஸில் யூ டோன்ட் ஹாவ் டு கோ அவுட் சைட், வாக் பண்ண தேவையில்லை. அந்த ஹோட்டல் உள்ளுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரியோ இல்லை நடப்பாதை மாதிரியோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில ஹோட்டலில் பார்த்திங்களா ட்ராம் கூட வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. நியூயார்க் பார்த்துட்டோம், அப்புறம் இத்தாலி பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம ஈஜிப்டில் இருக்கோம். இந்த ஹோட்டலை பார்த்தோன்னா எனக்கு சன்வே பிரமி ஞாபகம் தாங்க வந்துச்சு. இந்த ஹோட்டல் பேர் வந்து லக்ஸர். லக்ஸர் ஹோட்டல் முடிஞ்சு அந்த வரிசையில் உள்ள ஹோட்டல் வந்து மண்டலே பே. இதுவும் வந்து ஒரு அழகான ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க முன்னுக்கு அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து மண்டலே பே ஹோட்டல் உள்ளுக்கு என்டர் பண்ணுறோம். இதே மாதிரி தாங்க வெரி நைஸ் இன்டீரியர் டிசைன்லாம் இந்த ஹோட்டலில் இருந்துச்சு, அதே மாதிரி கேசினோவும் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நாங்கள் முதல்ல வெளியே வந்து நடந்து வந்தோம், இப்போ வந்து இன்டர்னல் வழியாகவே நம்ம வந்து பேக் டு அந்த பிரமிட் ஹோட்டல், அதாவது லக்ஸர் ஹோட்டலுக்குள்ளுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இது தாங்க நம்ம வெளியேந்து பார்க்க பிரமிட் மாதிரி இருந்துச்சுல, இது தான் இன்டீரியர் உள்ளுக்கு. எப்படி எங்கடா ஹோட்டல் ரூம்லாம் காணுன்னு பார்க்குறீங்களா, அதோ தெரிதுக்கு பாருங்கள் அந்த வால் சைட்டில் லைட்டு, அதுதாங்க ஹோட்டல் ரூம்ஸு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கிடெக்சர் உள்ளுக்கும் சுற்றி வந்து ரூம்ஸ்லாம் இருந்துச்சுங்க, வெரி நைஸ். நாங்கள் ஃபியூ ஹோட்டல்ஸ் சுற்றி பார்த்த பிறகு நாங்கள் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வேகஸ்க்கு சுற்றி பார்க்க வரவங்க பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புஃபே ஒரு ஐட்டமாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி எங்கள் லஞ்சை வந்து ஒரு புஃபேயில் தான் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் பேட் டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்லி எம்ஜிஎம் ஹோட்டல் ஒண்டி தான் புஃபே இருந்தது, வேறு எந்த ஹோட்டலுமே அவங்க திறக்கலை. ஸோ இப்போ நாங்கள் எம்ஜிஎம் தான் போயிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு. புஃபே சாப்பிட ஆர்வத்தில் வந்து பார்த்தா அடேங்க அப்பா, இந்த லைனு எவ்வளோ தூரம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் நினச்சோம், அப்புறம் பார்த்தா லைனு சீக்கிரமாகவே மூவ் பண்ணிச்சு. சரி நின்போன்ட்டு ஒரு நினைக்கிறேன் ஒரு 45 minutes நாங்கள் லைனில் இருந்திருப்போம். அப்புறம் எங்களுக்கு டேபிள் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த புஃபேவோட கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாருமே இந்த புஃபே என்ஜாய் பண்ணுங்க, வர்த் ஆஃப் வெயிட்டிங்.
லஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சோடனே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், இதுக்கு அங்கிட்ட நம்மளால் நடக்க முடியாது, சரியான வெயில் வேறு, ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, சரி நம்ம போய் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நைட்டுக்கு நம்ம வெளியாகிறதுக்கு ரெடி ஆகும்னு நாங்கள் திருப்பியும் ஹோட்டலுக்கு போயிட்டுங்க. ஸோ இதோட இந்த பார்ட் ஒன் இதோட முடியுதுங்க. அடுத்தது நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ் வேகஸ் நைட்டில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம்.